இதுல வந்து நம்ம இப்ப வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து தயார் பண்றது வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா முந்தி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது ரொம்ப வந்து வருத்தப்பட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் இருக்குது, நம்ம லேடிஸ் வந்து கத்து கொடுத்தாலும் 400 பேர் கத்து கொடுத்தாலும் 4 பேர் தான் வெளியே வராங்க, இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் அப்படி ரொம்ப சொல்லும் போது சொன்னீங்க. நான் இதுல வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பவுடர் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன், வேல்யூ அடிஷன்ல நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் உருவாக்குனா அது என்ன பொருள்லாம் உருவாக்கலாம், அதுக்கு மார்க்கெட்டிங்ல என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது? உண்மை மேடம், நான் வருத்தப்பட்டது உண்மை. இப்பவும் அதே கண்டிஷன்ஸ் தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இப்ப சின்ன சின்ன இதுல வந்து பாத்தீங்களா, கவர்மெண்ட் நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணனாலும் கூட மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குடிசை தொழிலுக்கு நிறைய சப்போர்ட் கிடையாதுங்க. இது வந்து குடிசை தொழில் தான், சிறு தொழிலு, கை தொழிலு, குடிசை தொழிலாதான் இது இருக்குது. காரணம் வந்து பாத்தீங்களா, இதுல வந்து குவான்டிட்டி வந்து நிறைய நம்மளால பெருக்கி எடுக்க முடியல. இப்போ ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொஞ்சம் கிராமங்கள்லாம் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வருது. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்கவுங்க கறந்த இந்த வீட்டுங்களுக்கு அப்படி இப்படி பால் ஊத்துவாங்க. அவங்கவுங்க ஒரு 10 வீடு 15 வீடு இது பண்ணிட்டு 2 மாடை வச்சு பால் கறந்தாங்க. அதே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டின்னு ஒரு கிராமத்துல வச்சுட்டாங்க. இந்த சொசைட்டி வச்சா எல்லாரும் எடுத்துட்டு பால் கறந்து அந்த சொசைட்டில எடுத்து போய் சேல் பண்றாங்க. சொசைட்டி மூலமா வெளியில பால் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது இந்த கான்செப்டை தான் நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லா கிராமத்திலயும் போய் அப்ரோச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு கிராமம் இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு ஷெட் இருக்கும், வட்டோல் இருக்கும், ஒரு குடிசை மாட்டு குடிசை ஒண்ணு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இந்த தொழிலை செய்யும் போது நானே ஸ்பான் கொண்டு வந்து கொடுத்து வைக்கோல் ஈஸியா ஃப்ரீயா கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா தோட்டத்துல இருக்கிற வைக்கோல் வேணா கொளுத்தி விடுவாங்க. அந்த வைக்கோல் எடுத்து நாங்க கொடுக்குற ஸ்பான்ஸ் வச்சு இவங்க ரெடி பண்ணி பேகை ரெடி பண்ணி நான் போய் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்தேன். ஒரு ஒரு கிராமமா போயிட்டு எவ்வளவு கிராமத்துக்கு நான் போய் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஏன் நான் வருத்தப்பட்டது காரணம் வந்து அந்த ஃப்ரீ ட்ரைனிங் கூட அவங்க அப்ரூவ் பண்ண முடியல, அவங்களால அவங்க வரல. நான் போய் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அந்த இந்த பால் எப்படி இப்போ ஒரு புக் மாதிரி வச்சு அதை கலெக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு 10 பேர் ஷெட்டு போட்டு அதுல வந்து அந்த மஷ்ரூம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. அவங்க ஷெட் ஏற்கனவே இருக்கும், வைக்கோல் இருக்கும், நாங்க கொடுக்குற விதைய அவங்க வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த விதையில வர மஷ்ரூம்ஸை வந்து நம்ம கிட்டே கொண்டு வந்து வித்து அதை நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு படிச்ச பையன் யாராவது இருந்தா அதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து ஃப்ரீயா இந்த மாதிரி கிராமங்கள்ல போயிட்டு ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப் போடும்போது நான் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆனா அது வந்து சக்சஸ் பண்ண முடியல அந்த இது. அதே மாதிரி இப்போ வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்றாங்க. இப்ப நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இப்போ அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல மாசத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 40 மெம்பர்ஸ் ஆகுது, ஒரு 2 டைம்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த 40 பேர்ல 2 பேர் 3 பேர் கூட தேர்றது கிடையாது. ஒரு ஒரு ட்ரைனிங்ல ஒரு 10 பேர் ரெடியா வந்து ட்ரைனிங் எடுத்து கல்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 பேர்கிட்ட ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு 1 கிலோ கல்டிவேஷன் பண்ணா கூட 10 கிலோ தேரும். அப்ப பாத்தீங்களா, இந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப வந்து எல்லா மார்க்கெட்லயும் நம்ம கொடுக்குற அந்த மஷ்ரூம்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அதை வந்து சரியான முறையில கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கல, மக்களும் வந்து அதுக்கு வந்து உடனடியா அதை வந்து செயல்பட்டு செய்யல. அது இன்னைக்கு வரல அது நடந்துட்டு இருக்கு. அதையும் மீறி இது நல்ல பொருள், நல்ல ஒரு தரமான ஒரு இது, நம்ம நிறைய பண்ணலாம் செய்யலாம்னு முன்னுக்கு வர ஒரு சிலர் வந்து விற்க முடியாத சூழ்நிலையா ஆகுது. ஏன் விற்க முடியாத சூழ்நிலை ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது ரெகுலரா அந்த மஷ்ரூம்ஸ் மார்க்கெட்டிங்ல இருந்தாதான் சப்ளை பண்ண முடியும். ரெகுலரேஷன் இல்லைன்னா சப்ளை பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 கிலோ வருது அப்படின்னு சொன்னா, அந்த 10 கிலோ இன்னைக்கு வரும், நாளைக்கு வந்து அது 2 கிலோவா ஆயிடும், 1 கிலோவா கூட ஆயிடும். காரணம் என்னன்னா, இப்படி ஆர்டர் பிரகாரம் வந்து அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 10 பேக் போடுறோம், நாளைக்கு அதே 10 பேக் போடணும், மறுநாளும் 10 பேக் போடணும். ரெகுலரா 1, 2, 3 நோட் பண்ணி வச்சுட்டு 1-15 நாள் வந்து தொடர்ந்து அவங்க பேகை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, விதையை போட்டுக்கிட்டே இருந்தாதான் ரெகுலரா இன்னைக்கும் எடுக்கலாம் கல்டிவேஷன், நாளைக்கும் எடுக்கலாம், நாளை மறுநாளும் எடுக்கலாம். அதே வந்து இடையில வந்து இன்னைக்கு போட்டுட்டு 4 நாள் பேக் போடாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 4 நாள் கல்டிவேஷனே வராது. அந்த 4 நாள் மார்க்கெட்டிங்கும் நம்ம போக முடியாது. 4 நாள் நம்ம கொண்டு போய் கொடுத்த கடையில வந்து மார்க்கெட்டிங்க்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கஸ்டமருக்கு என்னங்க மஷ்ரூம் இல்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 40 பொருள் 400 பொருள் நான் வச்சிருக்கேன், இந்த ஒரு பொருளுக்காக நான் 40 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா விக்கல இல்ல மஷ்ரூம் வரல எனக்கு எதனாலன்னு தெரியுது, எதனால வரல தெரியல. அப்ப இருக்கும்போது பாத்தீங்களா, நம்ம மஷ்ரூம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, எந்த கடையிலயும் போய் நம்மளால சப்ளை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 10-20 கிலோ 5 கிலோ 30 கிலோ இப்படி கல்டிவேஷன் பண்றவங்களாம் ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கண்டிப்பா இந்த மஷ்ரூம்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா நம்ம சேல் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் சேல் பண்ண முடியாத ஒரு மழை வந்துருச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இன்னைக்கு சேல் பண்ண முடியலன்னா கரெக்டா அது ஒரு பேன் கார்டுலயே நல்ல
பிரிச்சு போட்டு ஆற போட்டு பேன் காத்துல வச்சுட்டா நல்லா ட்ரை ஆயிடும். வெயில் வந்தபோது எடுத்து அதை வந்து நம்ம வெயில வச்சு நல்லா உலர்த்தி டபால போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆர்டினரி ஹாட் வாட்டர்ல போட்டு அதை ஃப்ரெஷ் மோஷமா ஆக்கி கூட நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். அதையே வந்து சூப்பு போட்டதா ரெடி பண்ணலாம், அதையே வந்து பிக்கல்ஸ் பண்ணலாம், ஊறுகாய் பண்ணலாம், இட்லி பொடி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம் தான் அதுல வந்து நல்ல தரமான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸை நம்மளால ரெடி பண்ண முடியும். அந்த ஃபுட் ஐட்டம் கூட நம்ம ரெகுலரா பண்ணோம்னா நம்ம கிட்ட ட்ரை மஷ்ரூம் ரெகுலராகவே இருக்கணும். ரெகுலரா நம்ம கிட்ட வந்து ஒரு எப்பவுமே ஒரு 150 கிலோ ட்ரை மஷ்ரூம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பலாம் வெளியில. அதுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம கிட்ட ரெகுலரா அவ்வளோ குவான்டிட்டி, அதாவது ஒரு 10 கிலோ மஷ்ரூமை ட்ரை பண்ணனா 100 கிராம் மஷ்ரூம் தான் வரும். 10 கிலோ பண்ணனா 1 கிலோ வரும், 1 கிலோவுக்கு 100 கிராம் தான். அப்ப பாத்தீங்களா 10 கிலோ மஷ்ரூமை ட்ரை பண்ணும்போது 1 கிலோ மஷ்ரூமா ஆகுதுன்னா ஃபுல்லா வாட்டர் தான் இருக்கும், அது காஞ்சதுன்னா 1 கிலோ ஆயிடும். இந்த 1 கிலோ மறுபடியும் நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அது 10 கிலோவா வந்துடும். ஆனா அதே அந்த 1 கிலோ பவுடரை வந்து இப்ப 1 கிலோ மஷ்ரூம் வந்து ஒரு 160 ரூபாய் 200 ரூபாய் ரேட்டு விக்குதுன்னா அதே வந்து 1 கிலோ ட்ரை மஷ்ரூம் வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய் 2000 ரூபாய் ரேட்டுக்கு விற்கலாம். அந்த அளவுக்கு அது வந்து மதிப்பு கூட்டுதான் இருக்க மதிப்பு, அது அதனோட இது வந்து பாத்தீங்கன்னா தரம் வந்து உயர்ந்துதான் இருக்கும். அது வந்து நம்ம நாட்டுல வந்து அதனோட இது வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மி ட்ரை மஷ்ரூம்க்கு. இதே வெளிநாட்டுல எல்லாம் நல்ல அவேர்னஸ் இருக்கு இந்த ட்ரை மஷ்ரூம் அவ்வளவு நல்லா, யாரும் வந்து வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிறத வந்து ஒரு தரமான ஒரு எக்ஸ்போர்ட் பர்சனா இருக்கணும், தரமான ஆளா இருந்து இதை எடுத்துட்டு போயிட்டு கலெக்ட் பண்ணி இருங்க இவ்வளவு பேர் பண்றீங்க செய்யறீங்க இதுக்கு ஒரு கவர்மெண்ட் கூட சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு இந்த சிறுதொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமா இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் மஷ்ரூமா கண்டிப்பா உடனே உடனே ஸ்டெப் எடுத்து பண்ண முடியாது. ட்ரை மஷ்ரூம் நீங்க எல்லாம் பண்ணி வைங்க, எங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் மூலமா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எடுத்து இதை வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு போனா நிச்சயமா இந்த மஷ்ரூம்ஸ்க்கு நிறைய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க, நிறைய ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு, எதுவுமே இதுல வேஸ்டேஜே கிடையாது. பாம்பு தண்டு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பெரிய அளவுல கொண்டு போகலாம். மேடம் இப்ப வந்து ஒரு ஷெட்டு போடுறதுக்கு, ஒரு சின்ன ஷெட்டு போடுறதுக்கு என்ன அளவு அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அந்த செலவு பண்ண அமௌண்ட்டை நம்ம வந்து எத்தனை தடவையில எத்தனை மாதத்துல நம்ம எடுக்கலாம் கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் சொல்றீங்கன்னு வைங்களேன், அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எவ்வளவு நாளையில திருப்பி எடுக்கலாம், ஏன்னா மஷ்ரூம்ல நிறைய ப்ராஃபிட் இருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, சோ அந்த கணக்குப்படி எத்தனை நாளையில எடுக்கலாம். ப்ராஃபிட் இருக்குதுன்றது கண்டிப்பா உண்மை, அந்த ப்ராஃபிட்டை கரெக்டா யூஸ் பண்ணணும்னா நான் சொன்ன அந்த ரெகுலரேஷன் எடுக்கணும். அதை நான் சொன்ன பாருங்க, எல்லாரும் நினைப்பீங்க அதனால 1, 2, 3 அப்படின்னு கணக்கு போறாங்க. நிச்சயமா ஒரு நாள் மார்க்கெட்டிங் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் இல்ல மார்க்கெட்டிங்கும் இல்ல, நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் வராது அன்னைக்கு. அப்ப ஒரு நாள் நின்னா 4 நாள் 5 நாள் பிரேக் ஆயிடும். அது மாதிரி இருக்க கூடாதுன்றதுனாலதான் சின்ன ஒரு கணக்கா அந்த ஒரு நாள் நம்ம கணக்கு இன்னைக்கு பெட்டு போடுறோம்னா நிச்சயமா 15 நாள் தொடர்ந்து எந்த வேலையா இருந்தாலும் அந்த 15 நாள் தொடர்ந்து நம்ம பெட்டை போட்டு விட்டுருவோம். 15 நாள் தொடர்ந்து பெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதை போட்ட பெட்டுல வந்து கல்டிவேஷன் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது வராம நிக்காது ஸ்டாப் ஆகாது. அதனால அந்த 15 நாளுக்கு ஒரு வாட்டி 15 நாள் கண்டிப்பா அது போட்டே ஆகும். அதே மாதிரி அமௌண்ட் சாதாரணமா பாத்தீங்கன்னா சவுக்கு மரத்துல போட்டா ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, நீங்க ஒரு விறகு தொட்டி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு ஒரு 10 க்கு 15 செட்டு போடணும், ஒரு 10 க்கு 20 செட்டு போடணும், 25 செட்டு 15 க்கு 25 போடணும், 15 க்கு 30 போடணும், இல்லை 20 க்கு 40 போடணும் இப்படின்னு நீங்க கேட்டீங்களா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. மேடம் இன்னைக்கு எவ்வளவு விலை விற்குது, லேபர் எவ்வளோ எவ்வளோ வந்து மூங்கில் ஆகும், எவ்வளோ மூங்கில போட்டா எவ்வளோ ஆகும், சவுக்குல போட்டா எவ்வளோ ஆகும், ரெண்டு பேரும் இடத்துல போடலாம், மூங்கிலையும் போடலாம் சவுக்குலையும் போடலாம், சவுக்குல போட்டா லைஃப் வந்து கம்மியாகும். சொந்த வீடெல்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து சவுக்குல போடாம மூங்கிலையும் தைல மரம் இருக்குது இல்லைங்களா தைல மரத்துலயும் போடலாம். தைல மரம்னா வருஷ கணக்கா வரும், 10 வருஷம் 15 வருஷம் வரும் ஷெட்டு, 20 வருஷம் கூட அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு போல மட்டும்தான் 2 தடவை 3 தடவை மாத்த வேண்டியது வரும் அந்த 2 வருஷத்துக்குள்ள. ஆனா அந்த 2 தடவை மாத்தாம கூட நீங்க ஓலையை 1 தடவை ஓலை ஷெட்டு மேல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ஓலைக்கு மேல நல்ல ஒரு தார் ஷீட் போட்டு இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த ஓலையை கூட நீங்க வந்து வருஷம் 1, 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட மாத்தவே தேவையில்லை, அது அப்படியே இருக்கும், 3-4 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு இது. ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்குற அந்த கொட்டேஷனை வச்சுதான் அது சவுக்கு மரத்துக்கு ஒரு கொட்டேஷன் போடுவாங்க, ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, தைல மரத்துக்கு ஒண்ணு போடுவாங்க, மூங்கிலுக்கு ஒரு கொட்டேஷன் போடுவாங்க. போட்டு கொடுத்தா அது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் செலவாகுது அப்படின்னு சொன்னா அது ஒரு 3 தடவை 4 தடவை நீங்க இந்த ப்ராசஸ பண்ணும் போது அந்த அமௌண்ட் வந்து இன்ஷியல் அமௌண்ட்டை நீங்க எடுத்துடலாம்.
தாராளமா மாசத்துக்கு எப்படி ஒரு 10-15 ஷெட்ல பண்ணனா கூட ஒரு 20-25,000 ரூபாய் வந்து லாபம் நம்மளால பார்க்க முடியும் தாராளமா. அதுல பணத்தை ஈட்ட முடியும். நான் இங்க போடுற, அதாவது நான் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லல, உள்ள வைக்கிற மெட்டீரியல் காஸ்ட் சொல்றேன். மெட்டீரியல் காஸ்ட்னா கண்டிப்பா ஒரு 300 பேக், 350 பேக், 400 பேக், 450 பேக் இப்படி வைப்பீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதுல வரது சொல்றேன் நான், எப்படி மாசத்துக்கு நம்மளால ரெகுலரா இந்த மாதிரி கண்டினியூட்டியா பண்ணணும் அப்படின்னா ஒரு 25,000 மாசம் நம்மளால நார்மலா சின்ன ஷெட்லயே எடுக்க முடியும், கண்டினியூவா பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி சரளா மேடம். நான் இப்ப வந்து இந்த டீம்ல வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்கல எந்த பெண்களுக்கு எல்லாம் இதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு எங்க கிட்ட திருப்பி வராங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒரு டீமா எடுத்துட்டு இந்த நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நார்மல் ஆன பிறகு உங்களோட ஆபீஸ்ல வந்து உங்ககிட்ட அவங்கள ஒரு மீட்டிங்க்கு நான் ஏற்பாடு பண்ணி நான் பேச வைக்கிறேன். நீங்க அதுல இருந்து அவங்களுக்கு என்ன விவரங்கள் சொல்லணுமோ என்ன இதெல்லாம் சொல்லி அவங்கள கோஆர்டினேட் பண்ணி, நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கிளஸ்டர் மாதிரி எடுத்து அவங்க கிட்ட பைபேக் பண்ணி நம்ம வேற நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அப்படி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எல்லாத்தையும் அந்த டைம்ல டிஸ்கஷன் வச்சுட்டு நம்ம இது இந்த ப்ராஜெக்ட வந்து ஒரு நல்ல மறுபடியும் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், அப்போ வந்து ரொம்ப கம்மியான பேர் தான், நாங்க ஒரு 70-80 பேர் தான் உங்க ஸ்பீச்சை கேட்டிருப்போம். இப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய இப்ப வேலைகள் இழந்தவங்க, வேலை வாய்ப்பை தேடி வேலையை விட்டுட்டு தொழில் வாய்ப்பை தேடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுமே வீட்டுல இருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆர்வப்படுறாங்க. சோ இந்த ப்ரோக்ராம பார்த்தவங்க அவங்க எத்தனை பேர் சங்கத்துல மறுபடி கேக்குறாங்க என்னன்னுங்கிறத வச்சுட்டு நான் உங்ககிட்ட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களை எல்லாத்தையும் உங்களை மீட் பண்ண வச்சுட்டு என்ன என்ன மாதிரி அவங்க பிளான்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து ஒரு ஐடியா கொடுங்க.